ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி அஞ்சு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் காசீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் காசீட்டா ஈக்குவல் டு கொசிகன் டீட்டா ப்ளஸ் கார் டீட்டா என்பதை நிரூபிக்கவும் இதான் கொஷின் ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் கா சீட்டா பை ஒன் மைனஸ் காசீட்டா இருக்கா இதை எடுத்துக்கோங்க ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒன் மைனஸ் காசீட்டாக இருக்குல்ல இதோட காஞ்சு கேட்டால் என்னென்னா ஒன் ப்ளஸ் காசீட்டாக அதோட காஞ்சு கேட்டால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம் சரியா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ ஒன் ப்ளஸ் காசிட்டா விட பை ஒன் மைனஸ் காசீட்டாக ஆல்ரெடி இருக்குது இதோட காஞ்சு கேட்டால் ஒன் ப்ளஸ் காசீட்டாவால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா ஒன் ப்ளஸ் காசிட்டா சீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் என்ன வரும் ஒன் ப்ளஸ் காசிட்டா ஹோல் ஸ்கொயர் அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் காசீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் காசீட்டான் இருக்குது அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்குது இப்போ அந்த ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது ஏ இருக்கிறதில் என்ன இருக்குன்னா ஒன்று இருக்குது பி இருக்கிறதுல காசிட்டா இருக்குது சரியா இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் கா ஸ்கொயர்டீட்டான்னு எழுதலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒன் மைனஸ் காய்டீட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா சயின்ஸ் ஸ்கொயர்டீட்டானு எழுதலாம் சரியா இதை எடுத்து என்ன போட்டுக்கிறேங்க சயின்ஸ் ஸ்கொயர்டீட்டான்னு எழுதிக்கோங்க இதை கூட அப்படியே எழுதிக்கோங்க ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் காசிட்டா ஹோல் ஸ்கொயர் மேலே ரூட்டு கீழே ரூட்டு தனித்தனியாக ஒன் மைனஸ் காசுட்டாவை கா ஸ்கொயர் டீட்டாவை சைன் ஸ்கொயர் டீட்டானு எழுதிக்கிட்டோம் அடுத்த ஸ்டெப்பில் ரூட் எடுக்கிறோம் இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் போயிடுச்சுன்னா மேலே என்ன இருக்கும் ஒன் ப்ளஸ் காசிட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் போயிடுச்சுன்னா சைன் டீட்டாக இருக்கும் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை தனித்தனியாக பிரிங்க டினாமி நட்ட ஒன் பை சைன் டீட்டாக ப்ளஸ் இதோட எப்படி பிரிங்க காசீட்டாக பை சைன்டிட்டா ஒன் பை sin டிட்டா எப்படி எழுதலாம் கொசிகன் cos எழுதலாமா காசிட்டா பை theta எப்படி எழுதலாம் காட்டீட்டான்னு எழுதலாம் ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணனும் plus டிட்டா ப்ளஸ் காட்டீட்டாங்கிறது தான் நம்மளுடைய